കുടുംബ റണിൽ വിക്രമസിംഗറിൻ വീട്ടിൽ മുറ്റുകയിട്ട് മക്കൾ. ഗോത്ര പദവി വിലകുന്നത് തുടർപ്പിൽ റണിൽ വെളിയിട്ട മുഖ്യ തകവൽ. അരസാംഗത്തിടം ഡോളറുകളില്ലേ, കടലിൽ നങ്കൂരമിടപ്പെട്ടുള്ള കപ്പൽ. പല ഇടങ്ങളിൽ മഴ, ഇലങ്കയിലെ 6 മാവട്ടങ്ങൾക്ക് വിടുക്കപ്പെട്ടുള്ള അപായ എച്ചരിക്ക. ഊരടങ്ക് തളർത്തപ്പെട്ടത്, വീണ്ടും മാലി 6 മണിക്ക് നടപടി. അടുത്തു കൊള്ളപ്പെട്ട നാടാളുമറ്റ ഉറുപ്പിനർ അമരകീർത്തി അത്തുകോറല് പ്രേത പരിശോധനയിൽ വെളിവന്ന ഉണ്മൈ. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வீடு நேற்று தினம் ஆர்ப்பாட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவி பிரமாணம் செய்து கொண்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்திற்கு முன்பாக சிலர் நேற்று தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 2 மணிக்கு பின்னர் பாதுகாப்பு படையினரின் எதிர்ப்பு ஏதுமின்றி கொழுக்கலைந்தது. இன்று மீண்டும் போராட்டம் நடத்தப்படவுள்ளதாகவும் ஜனாதிபதியுடன் புதிய பிரதமரும் பதவி நீக்கம் செய்யப்படவுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வீடு செல்லும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டது. புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கே சர்வதேச சமூகம் அதிக நிதி உதவிகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை மக்களுக்கு 3 வேளை உணவு வழங்குவதாக உறுதியளித்த அவர் இலங்கையில் பஞ்சம் தலை தூக்காமல் எடுக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இலங்கையில் கடுமையான பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுள்ள போதிலும் பழைய நிலையை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இலங்கை மக்கள் பொறுமையாக இருக்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி நீக்கம் செய்ய போராடுபவர்களின் உணர்வுடன் தான் உடன்படுகின்ற போதிலும் அது நடக்காது எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது பலனளிக்காது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் எரிசக்தி அவசியினால் இறக்குமதி செய்யப்பட்ட மசகு எண்ணெய் கப்பலொன்று கடந்த 1 மாத காலமாக கொழும்புக்கு அப்பாலுள்ள கடலில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசாங்கம் பணம் செலுத்த தவறியதன் காரணமாகவே இந்த மசகு எண்ணெய் கப்பல் நங்கூரமிடப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேல் மேல் சபரிமுக மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் வானிலை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மேல் சபரிமுக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சபரிமுக மாகாணத்திலும் கண்டி மற்றும் உமர்லியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் மேல் மாகாணத்தின் பல இடங்களிலும் மாத்திரை மாவட்டத்தில் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் இன்று காலை 6 மணிக்கு தளர்த்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஊரடங்கு சட்டம் இன்று மாலை 6 மணிக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு மீண்டும் தளர்த்தப்படும். நாட்டில் ஏற்பட்டுள்ள அமைதியின்மையினை தொடர்ந்து பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 16வது பிரிவின் விதிகளின்படி திங்கட்கிழமை முதல் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஊரடங்கு சட்டத்தின் போது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியின் எழுத்தபூர்வ அனுமதியின் கீழ் தவிர பொது சாலைகள், ரயில் பாதைகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள் அல்லது பொது இடங்களிலும் யாரும் இருக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் பதவியில் தொடர்ந்து இருக்குமாறு கூறி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் வன்முறையானதால் ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமன நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்குரல நிட்டம்புவையில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தினிடையே சிக்கி உயிரிழந்த நிலையில் அவர் அடித்துக் கொள்ளப்பட்டுள்ளமை தொடர்பில் தற்போது விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அமரகீர்த்தி அத்துக்குரல அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களிடையே சிக்கிக் கொண்டுள்ள நிலையில் தன் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கடந்த 9ஆம் தேதி மாலை சம்பவம் இடம்பெற்றது எனவும் தகவல் வெளியானது. இருந்தபோது பிரேத பரிசோதனை அறிக்கையின் பிரகாரம் கடுமையாக தாக்கப்பட்டமையால் எலும்புகள் சிதைவடைந்துள்ளதாக இரத்த கசிவு காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அத்தனைக்கல ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி ரோமேஷ் அழகியவண்டம் முன்னெடுத்த பிரேத பரிசோதனைகளின் அடிப்படையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது அவருடன் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் பாதுகாப்பு அதிகாரி துப்பாக்கி
பாதையில் சுட்டு காயத்தினால் உயிரிழந்துள்ளதாகவும் அவரது உடலில் தோட்டா ஒன்று காணப்பட்டதாகவும் பிரேத பரிசோதனையின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அதிகாரியும் கடுமையாக தாக்கப்பட்டு பலத்த காயங்களுக்கு உள்ளானதாகவும் இதனால் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தரோ தற்கொலை செய்து கொள்ளவில்லை எனவும் மாறாக கடுமையான தாக்குதலினால் ஏற்பட்ட காயங்களினால் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டை முற்றுகையிட்ட மக்கள். கோட்டா பதவி விலகுவது தொடர்பில் ரணில் வெளியிட்ட முக்கிய தகவல். அரசாங்கத்திடம் டொலர்கள் இல்லை, கடலில் நங்கூரமிடப்பட்டுள்ள கப்பல். பல இடங்களில் மழை, இலங்கையின் 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை. ஊரடங்கு தளர்த்தப்பட்டது, மீண்டும் மாலை 6 மணிக்கு நடைமுறை. அடித்துக் கொள்ளப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல பிரேத பரிசோதனையில் வெளிவந்த உண்மை.